நிமிஷம் சொல்லிட்டு ஒன் ஹவர் லேட் பண்ணுவாங்கன்னு சொல்றான் ஜோ அவ இனி வரமாட்டாளா அவளோட ஆர்டரையும் நீயே சாப்பிடுன்னு சொல்லிடுறான் கொலீக் இவனுக்கோ ஹீரோயின் ஹீரோவோட கனெக்ட் ஆயிருப்பாளும் டவுட் வந்துடுது கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ப்ரப்போஸ் பண்றான் ஏண்டா உங்ககிட்ட கொஞ்சம் கூடா பேசி சிக்கன் வாங்கி கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்க ராணியா வந்துடுன்னு சொல்ற கண்டிப்பா உனக்கு மண்டையில தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோ எனக்கு மேக்ஸ்ல பிடிச்ச நம்பர் ஜீரோ ஏன்னா அது இருக்கிற இடத்துக்கு ஏத்த தான் அதோட வேல்யூ தெரிய வரும் தனியா இருந்தா அது வெறும் ஜீரோ மட்டும்தான் ஒரு நம்பருக்கு பக்கத்துல பக்கத்துல இருந்தா அதோட வேல்யூ கூட்டி விடும் அதுவே முன்னாடி இருந்தா குறைச்சி விட்டுரும் அது மாதிரி தான் நீயும் இந்த வேர்ல்ட்ல நான் கிங்கா இல்லாம பவர்லெஸ் பர்சனா இருக்கலாம் ஆனா என்னோட வேர்ல்ட் ஒன் ஊடகத்துல என்னோட மனைவியா என் கூட வந்துட்டா உன்னோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும் ஐ மீன் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான் இப்படி பேசிய பல பொண்ணுங்களை கவுத்துறப்ப போல உன்னோட பாச்சால என்கிட்ட பழிக்காதுன்னு சொல்ல வேற என்ன பண்ணா நீ என்ன நம்புவோன்னு கேக்குறான் ஹீரோ நீ சொல்ற பேரல் வேர்ல்ட காமிச்சா நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிட்டு உன் கூட வரேன்னு சொல்ல இவனு அந்த மூங்கில் காட்டுக்கு கூட்டிட்டு வர்றான் அங்க நம்ம ஹீரோயினுக்கு லைட் கிட்ட விளையாட்டு சும்மா அங்க இங்க சுத்தல விடாத ஏதாச்சும் மந்திரம் சொல்லணும்னா சீக்கிரம் சொல்லி அந்த உலகத்தோட கேட்டை ஓபன் பண்ணுன்னு சொல்றா ஹீரோயின் அந்த கேட் இங்க தான் இருந்துச்சு வர்ற அவசரத்துல நான் ஒரு முக்கியமான பொருளை விட்டுட்டு வந்துட்டேன்னு ஹீரோ சொல்ல எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி கதை விடுவேங்கிற ஹீரோயின் நான் சொல்றத நம்பு இந்த இடத்துல தான் பேரல் போர்ட்ஸ் கிராஸ் பண்ண வைக்கிற தூண்கள் இருந்துச்சு கடைசியா நான் என் உலகத்துல இங்க வந்தப்ப எனக்கு ஃபுளூட் சவுண்ட் கேட்டுச்சு அப்போ திடீர்னு மின்னலும் இடியும் வந்துச்சு அந்த டைம்ல தான் அந்த தூண்கள் திடீர்னு அப்பியர் ஆகி பேரியர் ஓபன் ஆச்சு ஐ கெஸ் இன்னைக்கு அத கதை என்னால் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல அப்புறம் ஏன்டா என்ன இங்க கூட்டிட்டு வந்தேன்னு காண்டாக சும்மா செக் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்தேன் இப்போ உனக்கு இந்த இடம் பத்தி தெரிஞ்சிச்சு இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான் உன்னை நம்பி இந்த குளிர்ல நைட் டைம் வெளியே வந்தேன் பாரு என்ன சொல்லணும் நாளைக்கு உன்னோட டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் உன்னோட சொந்தக்காரங்க யாரும் கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிட போறேன் அப்படி யாரும் கிடைக்கலன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது வேற யார்கிட்டயாச்சும் கேஸ் ஒப்படைச்சிடுவேன்னு சொல்றா ஹீரோயின் என்னோட டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் இந்த உலகத்துல இருக்கிற யாரோடையாவது மேட்ச் ஆனாலும் அவங்க என்னோட ரிலேட்டிவ்ஸா இருக்க முடியாது ஏன்னா என்னோட உலகத்தில் இருந்த என்னோட உண்மையான அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எனக்கு எட்டு வயசு இருந்தப்போவே அடுத்த அரசனா எனக்கு மகுடம் சூட்டி இருந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னு காரியம் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயின் லைட்டா ஃபீல் ஆகுறா சரி நேரம் ஆயிடுச்சு வா கிளம்பலாம்னு சொல்ல ரெண்டு பேரும் கிளம்புறாங்க கட் பண்ணா நம்ம கலீகு ஹீரோயினை தேடி அவளோட வீட்டு பக்கம் வர்றத காட்டுறாங்க இங்க பார்த்தா இவளுக்கு குளிரும் சொல்லிட்டு அவனோட கோட்டை எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுட்டு இந்த கொலிக் பேர் என்ன அப்படின்னு கேட்க இவன் பேர் மட்டும் சொல்ல மாட்டேன் ஆனா மத்தவங்க பேர் மட்டும் நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேக்குறா அப்படி இல்ல இல்ல நான் என் பேரை சொன்னாலும் அந்த பேர்ல என்ன கூப்பிட உன்னால முடியாதுன்னு சொல்றான் ஹீரோ அட போடா எப்ப பாரு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கிளம்ப அந்த கலிக்கு உனக்கு அண்ண மாதிரி தானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே பின்னாடி வர்றான் ஹீரோ இங்க நம்ம கலிக்கு எனக்கு ஒரு பிளாஷ்பேக் போடுங்கடான்னு சொல்ல அந்த கராத்தே கிளாஸ்ல இவனுக்கு அவ சொல்லி கொடுத்த சீன்ஸ் ஓடுது நீ உண்மையிலேயே பிளாக் பெல்ட்டா எனக்கு சந்தேகமா இருக்குன்னு செக் பண்ண சிங்க பெண்ணே சந்தேகப்பட்டியான்னு ஒரு கிக் விட்டு ஆப்பனன் கிட்ட எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும் அதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் லெசன் அப்படிங்கிறா பிளாஷ்பேக்கை முடிச்சுட்டு ஹீரோவோட குதிரையை பார்க்க கிட்ட வர அது உருங்குது

காசோட அருமை உனக்கு புரியும் அதுவும் இல்லாம உனக்கு இங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்கு அவ்வளவு பேர் இல்ல சோ வெளியும் அந்த அளவுக்கு சுத்த மாட்டேன் அதனால உன்னை ஹையர் பண்றேன்னு சொல்றாங்க பாட்டிமா நிஜமாவா சொல்றீங்க என்ன செலக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க நீ ஃபோர் இயர்ஸா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தல்ல இந்த ஃபோர் இயர்ஸும் உன்னை நாங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம் நீ ஃப்ரெண்டுன்னு சொன்ன அந்த பொண்ணும் நாங்க செட் பண்ண ஆளு தான் உன்னோட பேக்ரவுண்ட் கிளியரா இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த வேலையை கொடுக்குறோம்னு பாட்டிமா சொல்றாங்க சரி உனக்கு ஒரு முக்கியமான வேலை காத்துக்கிட்டு இருக்கு ரெடியா இருன்னு சொல்ல எவ்வளவு எக்ஸைட் ஆகுறா கட் பண்ணா பி எம் காட்டுறாங்க சோஷியல் மீடியால கிங் லேட்டஸ்ட் பிக்செல்லாம் அப்டேட் ஆகிருக்கிறதை செக் பண்ணி பாட்டிமா கிங்கு மிஸ்ஸுங்கிற விஷயத்த நல்லாவே இருந்து மறைக்கிறாங்க அப்படிங்க ஓஹோ இதுக்கு தான் அந்த பொண்ணை ஹயர் பண்ணாங்களானு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகுது பாஸ்ட்ல இவளோட பதவியை தக்க வச்சுக்க மக்கள்கிட்ட புதுசா ஜிஎஸ்டி வரியை புகுத்தி காரங்களுக்கு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ண விஷயம் ஹீரோவுக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் இதுக்கு எண்டு கார்டு போடுறேன்னு ஹீரோ சொல்லியிருக்கிறான் ரசண்ட்டில் அதை நினைச்சு பார்த்து எனக்காடா எண்டு கார்டு போடுறேன்னு சொன்னேன் இப்போ நீயே மிஸ் ஆயிட்ட போல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறா கேபினட் மீட்டிங்க்கு வந்து சேர்றா அங்க மத்த பொலிட்டீஷியன்ஸ் டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க மக்கள் மாதிரி நாங்களும் விலைவாசி உயர்வுனால கஷ்டப்படுறோம் ஒன்னும் டாக்ஸ கம்மி பண்ணுங்க இல்லனா சேலரி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு எல்லாரும் வற்புறுத்த அதான் நிராகரிச்சிடுறா சேம் பார்ட்டில இருக்கிற நம்மளையே இந்த மாதிரி ட்ரீட் பண்றான்னா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது மேக்கப் போட்டுக்கிட்டு எப்ப பாரு போட்டோஷூட் எடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த சின்ன பொண்ணுங்களை பி ஆ செலக்ட் பண்ணி உட்கார வச்சா இப்படிதான் நடக்கும்னு எல்லாரும் குற்றம் சொல்ல நிறுத்தா ஓனாண்டி சும்மா மேக்கப் போட்டுக்கிட்டு மயில் கூட போட்டோஷூட் பண்ணிக்கிட்டு யாரும் எங்க இல்ல லாஸ்ட் இயர் கிங்கே எதுவும் சொல்லாம டாக்ஸ் பே பண்ணியிருக்காரு அப்புறம் மக்களும் நீங்களும் பே பண்றதுல என்ன குறைச்சல டாக்ஸ் பண்ணு மறுபடியும் மக்களுக்காக தான் ஸ்பென்ட் பண்ண போறோம் யார் அதை தூக்கி கார்பரேட் கொடுத்துட்டு போறது இல்ல நான் தான் பி எம் நான் சொல்றதை மட்டும் கேட்டு நடங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான் கட் பண்ணி வேர்ல்டு டூவை காட்டுறாங்க அங்க நம்ம போலீஸ் குரூப் காரங்க நம்ம களிகோட சேலரியா மறுபடியும் ஹோல்ட் பண்ணி இருக்கிறத பத்தி பேசிக்கிறாங்க ஏன்னா அவனோட அம்மா காசை எல்லாம் கேம்பிளிங்க்கு செலவு பண்றதா இன்ஃபர்மேஷன் போயிருக்கு சரி இந்த கிட்ட இப்போதைக்கு பேசிக்க வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க நம்ம ஹீரோயின் பெரிய லெவல் தாய்லாங்கடங்க இருக்கிற அட்ரஸ் லிஸ்ட கொடுத்து செக் பண்ண சொல்ல அந்த புதுசா ரெக்ரூட் பண்ண ஆளு வந்தானா இல்லையானு கேட்க இன்னும் வரலபா அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்த்தா ஒரு போலீஸ் ஒரு ரவுடியை கைது பண்ணி என்ட்ரி ஆகிறான் எல்லாரும் இவன் தான் புது ஜாயினியா இருக்கணும்னு சொல்லி கைவிலங்கா வந்து உட்கார வச்சு வெல்கம் டு அவர் டீம்னு சொல்ல

பார்த்தீங்கன்னா நரம்பு ரொம்ப துடிக்க விடாம கொஞ்சம் கட்டுப்படுத்து இல்லைன்னா வெடிச்சிட போகுதுன்னு கலாய்ச்சிக்கிட்டே வந்து வண்டி எடுன்னு சொல்ல ஜி நான் நைன்டீன் நைன்டி த்ரீ பானுங்கிறதுனால இன்னும் வண்டி ஓட்ட கத்துக்கல அப்படிங்கிறான் நான் கூட தான் நைன்டீன் நைன்டி பானு நான் கத்துக்கிட்டு வண்டி ஓட்டல சீக்கிரம் கத்துக்கிற வழியை பாருன்னு சொல்றான் ஹீரோயின் அவங்க லிஸ்ட்ல இருந்த பெரிய காயிலாங்கடைகள் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியா ஒரு இடத்துக்கு வந்து செக் பண்ண டே டைம் போய் நைட் டைம் வந்துடுது ஜி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு மைக்கேல் சொல்ல செக் பண்ணா ரத்த கரை இருக்கு சரி பாரன்சிக் அனுப்பி வைங்கன்னு கொலீக் சொல்ல நீயும் வாய அப்படிங்கிற ஹீரோயின் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு கிளம்பிட இந்த முட்டா பயிர வச்சுட்டு நான் என்னடா பண்ணுவேன் காண்டாகி கத்துறா ஹீரோயின் கட் பண்ணா கொலிக்கு ஏதோ ஒரு ரவுடி கேங்க கூட உட்காந்துகிட்டு இருக்கேன் முன்னாடி பணமூட்டையை வச்சுட்டு இது உனக்கு தான் போலீஸ்காரங்க எங்க தொழில தலையிடாம இருக்கவும் அவங்க எங்களை பிடிக்க ஏதாச்சும் பிளான் போட்டா எங்க கிட்ட உடனடியா இன்ஃபார்ம் பண்ணவும் இத வச்சுக்கோ உன் ஃபேமிலியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு காலத்துல செம ரிச்சா வாழ்ந்து இருக்கிறீங்க இப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ரெண்டுக்கு இருக்கிறீங்க இத கொண்டு போய் சந்தோஷமா இருன்னு சொல்ல தப்பான நாளை செலக்ட் பண்ணி இந்த முறை உன்ன விட்டுறேன் ஆனா நெக்ஸ்ட் டைம் மாட்டனா உன்னை தூக்கி போட்டு ப்ரமோஷன் வாங்கிப்பன்னு சொல்லிட்டு போயிடுறான் கொலிகு அப்படியே ஒரு சின்ன பேக் போடுறாங்க அதுல நம்ம கொலிகு கராத்தியில பிளாக் பெல்ட் வாங்கிட்டு அங்க கிளாஸுக்கு வர சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாஸ்டரா இருக்கிறான் இவனும் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்க பசங்க எல்லாம் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க இவனும் கோவமா கத்திடுறான் பசங்களும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ஹீரோயினோட அப்பா இனிமேல் பசங்களுக்கு நீ கராத்தே சொல்லி கொடுக்க வேணாம் அப்படிங்க அப்ப காசுக்கு இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் இதை விட்டா நான் எங்கேயாச்சும் அடியாளாதான் போனோம் வேலையை விட்டு தூயிடாதீங்க அப்படின்னு கதற இந்த கிளாஸ் சொல்லி கொடுக்குற வழியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல நீ இதை பாரு அப்படின்னு ஒரு புக்கை வச்சுட்டு போயிடுறாரு என்னன்னு பார்த்தா போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான புக்குங்க நம்ம நம்மளாலும் படிச்சு போலீஸ் ஆகிருக்கிறாப்ல கட் பண்ணா மைக்கேல் ஃபாரன்சிக் காரங்கிட்ட அந்த ராடை ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்க உன்னோட மொபைல் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு தான் போன் பண்ணாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல கையில வச்சிருந்த அவனோட மொபைல் எடுத்து நேத்து தான் வாங்கினேன் அதுக்குள்ளே எப்படி அங்கே தொலைஞ்சு போச்சுன்னு பாக்குறான் இப்படி ஒரு அடிமுட்டால என் தலையில கட்டி விட்டுட்டாங்களேன்னு புலம்பிக்கிட்டே இந்த மாதிரி ஆளுங்களுக்காக எங்க டீம்ல ஒரு வேலை இருக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸை நோட் பண்ணி கேஸ் விஷயமா நாம போய் வரான செலவுகளை எல்லாம் பில்ஸோட மெயின்டைன் பண்ணி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணு அப்படிங்கிற ஹீரோயின் அப்ப நம்ம ஹீரோ அவளுக்கு கால் பண்ண ஆபீஸ் நம்பர் எப்படிடா கண்டுபிடிச்சு அப்படின்னு கேக்குறா ஜோ தான் கொடுத்தான் அப்படிங்கிறான் ஹீரோ உடனே மைக்கேல் கிட்ட ஜோவா அடிச்சு விலங்கு மாட்டி கூட்டிடுவா அப்படின்னு ஆர்டர் போட்டு போனை கட் பண்ணிடுறா சரி விளையாட்டுக்கு தான் அப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தா நிஜமாவே அவனை தூக்கி போட்டு பந்தாடிக்கிறத கவனிக்கிறான் ஹீரோ என்னடா பண்ணி தொலைச்ச அவ என்ன இந்த கிழி கிழிச்சிருக்கா நீயே பாருன்னு சொல்ல நம்பர் கொடுத்தது நீதானு சொன்ன அவ்வளோதான் அப்படிங்கிறான் ஹீரோ வாயா இருக்கிறியடா பொண்ணாவ ராட்சசிடா அப்படின்னு கத்த அதை பத்தி கவலைப்படாத நீ தான் இந்த உலகத்துல என்னோட ராயல் காட் எப்படி சூப்பர்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல அவ சொல்ற மாதிரி நீ அறக்கிருக்கும் இல்ல முழுக்க இருக்கும் தான் போல அப்படிங்கிறான் ஜோ கலாய்கிற இருடா உன்னை என்னோட உலகத்துக்கு தூக்கிட்டு போய் உன் தலையை வெட்ட சொல்லி உத்தர உத்தரவிடுறன்னு ஹீரோ சொல்ல இந்த ராஜா கதையெல்லாம் அவகிட்ட வச்சுக்க ஏங்கிட்ட வேணாம்னு சொல்லிடுறான் ஜோ கட் பண்ணா வேர்ல்டு ஒன்னா காட்டுறாங்க அங்க நம்ம பாட்டி மாக்கிட்ட அரசர் இப்பெல்லாம் எந்த பங்கனுக்கும் வராததுனால மக்கள்ல சில பேர் அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு குணப்படுத்தவே முடியாதுங்கிற மாதிரியான தகவல்களை சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

கொடுத்தது அப்படி இருக்கும் போது சீஃபே இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல எல்லாரும் ஆச்சரியமாகி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க கிங்க பத்தின விஷயத்தை மறந்துடுறாங்க நெக்ஸ்ட் சீன்ல பாட்டிமா அந்த ஐடி கார்டில் இருந்த டீடைல்ஸ் ஜோ கிட்ட கொடுத்து இவளை பத்தி மொத்த டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணு சீக்ரெட்டா வெச்சுக்க அப்படிங்க இது கிங் சீக்கிரட்டா வெச்சு அந்த ஐடி கார்டில் இருந்த பொண்ணோட டீடைல்ஸ் ஆச்சேன்னு கேக்க இது எப்படி உனக்கு தெரியும்ங்கறாங்க பாட்டிமா மூணு வருஷத்துக்கு முன்னாடி கிங் உத்தரவுப்படி விசாரிச்சு பார்த்தேன் ஆனா அப்படி ஒரு ஆளு இல்லவே இல்ல அதுல கார்டு இஷ்யூ பண்ண டேட் ஃபியூச்சர் டேட்ங்கறத இருக்கிறதுனால இது ஃபேக் ஐடியா இருக்கலாம்னு ஜோ சொல்றான் எனக்கும் அது மேல நம்பிக்கை இல்ல இருந்தாலும் அந்த ஹுடிஸ் போட்டு ஓடின பொண்ணு இந்த பொண்ணா இருக்குமான்னு கிராஸ் செக் பண்ணுன்னு பாட்டி சொல்ல ஓகேங்கிறான் ஜோ கட் பண்ணி வேர்ல்டு டூ காட்டுறாங்க அங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் வந்து சேருது நீங்க கொடுத்த சாம்பிள்ஸ் எந்த டேட்டா பேஸோடையும் மேட்ச் ஆகல எனக்கே ஆச்சரியமா இருக்குன்னு ஸ்டாஃப் சொல்ல இவளுக்கு செம்ம கன்ஃபியூஷன் ஆயிடுது உடனே கொரியா ஹார்ஸ் ரேசிங் அத்தாரிட்டிக்கு கால் பண்ணி அந்த குதிரையை பத்தின டீடைல்ஸ் என்னாச்சுன்னு கேட்க நீங்க சொன்ன அந்த குதிரை எங்க எங்கிருந்தும் திருடப்பட்டது இல்ல அது ரொம்ப ரேர் பிரீடு நம்ம நாட்டிலே எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு அந்த டென்ஷன்ல நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு தண்ணி போட வர்றா நான் ஒரு பெக் அடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி காக்டைல் மிக்ஸ் பண்ணி அடிக்க இதுதான் காக்டைலான ஆச்சரியமா பாக்குறான் ஹீரோ இந்தா நீயும் அடின்னு கொடுக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் டேஸ்ட் பண்ணாத பொருட்களை சாப்பிட மாட்டேன் நோ தேங்க்ஸ் சொல்லிடுறான் ஹீரோ நீ உண்மையிலே வேற உலகத்துல இருந்து வந்தவனு சொன்ன அப்ப அந்த கேட்டை ஏன் உன்னால மறுபடியும் ஓபன் பண்ண முடியல அப்படின்னு ஹீரோயின் கேட்க எனக்கு அதான் புரியல ஆனா அதை பத்தி தெரிஞ்ச வேற யாரோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க யாருன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறா ஹீரோயின் என்னோட ஃபேமிலியில ஒருத்தர் ஆகு அப்புறம் தான் சொல்லுவேன் அப்படிங்க ஏண்டா எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு இருக்கேன்னு காண்டாகிறா உன்னையெல்லாம் உட்கார வச்சு ஊத்தி கொடுத்து கேட்டா இப்படி தாண்டா பேசுவேன் லாக் அப்ல போட்டு போலீஸ் ஒடி கொடுத்தா உண்மையெல்லாம் கக்கிடுவே அப்படிங்க திரிகிறா நம்ம ஹீரோ உன்னோட வேர்ல்ட்லயும் இதே மாதிரி ஆட்சி தான் நடக்குதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க இல்ல நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல இருந்து எங்க ஆட்சியில பார்லிமெண்ட் சியோல்லையும் அரச மாளிகை பூசான்லயும் வச்சுட்டோம் ஆனா இந்த வேர்ல்ட்ல அப்படி நீங்க பண்ணாததுனால இங்க எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிறான் உன்னோட நாவல் ரைட்டிங் செம்மையா போகுது போல மேல சொல்லு அப்படின்னு கலாய்கிறா ஹீரோயின் உனக்கு என்னோட டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் வச்சு ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல அதனாலதான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற இப்போ ஆச்சா நான் சொல்றது நம்பு அப்படின்னு ஹீரோ சொல்ல நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பில்ல பே பண்ண போறேன் சோ முதல்ல நீ இங்க கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் கிட்ட வர நம்மால் அதுக்குள்ள நைட்டு டின்னருக்கு பார்சல் வாங்கிட்டு ரெடியா வந்து நின்றுட்டு இருக்கிறான் இதை எப்படா வாங்கினேன் அப்படின்னு கேட்க நீ வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ வெயிட்டர் தான் வந்து என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்டான் அதான் டைம் பாஸுக்கு ஆர்டர் பண்ணேன்னு ஹீரோ சொல்ல வழக்கமாக பொண்ணுங்க நாங்கள் பண்ணுறதை அப்படியே ரிவர்ஸில் எனக்கு பண்ணிட்டு இருக்கிற இருக்கட்டும் நீ சொன்ன கதைக்கு என்னோட கிஃப்டா இருக்கட்டும்னு சொல்ல மறுபடியும் இருபத்தஞ்சி வருஷம் நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு கதை சொல்ல ஆரம்பிக்க நீங்க ஷெட்டப் பண்ணுங்கன்னு வந்துடுறான் ஏன்டா என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு பண்றேன்னு ஹீரோயின் கேட்க உன்னை யாரு ஃபாலோ பண்ணுறா என் குதிரை மேக்சிமஸ்க்கு குட் நைட் சொல்ல தான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் ஹீரோ ஆமாம் உன் குதிரை நான் கேரட் கொடுத்தா ஏன் சாப்பிட மாட்டேங்குதுன்னு கேட்க கேட்க என்ன மாதிரி தான் அதுவும் முதல்ல நீ டேஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் கொடுத்து பாருன்னு சொல்ல ஆளை விடுங்கடா சாமினு வீட்டுக்கு வந்துடுறான் இங்க அந்த குதிரை கிட்ட இனிமே அவ கேரட் கொடுத்தா சாப்பிடு அட்லீஸ்ட் அவ இருக்கிற வர அத வாயில வச்சு அச போடுற மாதிரி நடி அப்படிங்க குதிரையும் ஓகே சொல்லுது கட் பண்ணா வேர்ல்டு ஒன்ல ஜோ நம்ம ஹீரோவோட ஸ்டடி ரூம்க்கு வந்து பிளாஷ்பேக்க நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் அதுல வில்லன் ஒரு பொணத்தை கடற்கரையில் தூக்கி போட்டு வந்ததை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டை ஹீரோ படிச்சுக்கிட்டு இருக்கான் எத்தனை முறை படிச்சாலும் இறந்தது வில்லன் தான் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அப்படின்னு ஜோ சொல்ல டிஎன்ஏ டிஎன்ஏ தான் கன்ஃபார்ம் ஆகுது ஆனா பாடி அவனது தானு சந்தேகமா இருக்கு ஒருவேளை பாடி ஸ்வாப் பண்ணியிருந்தா அப்படிங்கறது தான் என்னோட கேள்வி அப்படின்னு ஹீரோ சொல்றான் இதெல்லாம் நினைச்சு பார்த்து இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான் ஜோ நெக்ஸ்ட் சீன்ல வேர்ல்டு டூல ஒரு புக் ஷாப் முன்னாடி நின்னுகிட்டு ஒரு சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருக்க இளவரசனோட அம்மாவை காட்டுறாங்க கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு திடீர்னு வலது தோல்பாட்டையில வலி ஏற்பட என்னன்னு கண்ணாடியில பாக்குறான் வெளியே மழை பெஞ்சு இடி இடிக்க இவனுக்கு அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆயிடுது பார்த்தா அந்த உடஞ்ச புல்லாங்குழால வில்ல நம்ம ஹீரோவை சொன்னான்ல அந்த இடத்துல பெயின் வர்றத நோட்டீஸ் பண்ண மறுபடியும் அந்த புல்லாங்குழலோட சவுண்டு அவனுக்கு கேக்குது கட் பண்ண வேர்ல்டு ஒன்ல பிஎம் ஒரு கறி கடைக்கு வர்றத காட்டுறாங்க நான் அங்க உட்காரணும் இடம் விடுன்னு கேட்க நீ பெரிய பிஎம் பாரு வந்த உடனே இடம் விடுறதுக்குன்னு அந்த சின்ன பொண்ணு ரிப்ளை பண்றான் நிஜமாவே அவங்க பிஎம் தான் நம்ம கிங்கோட கேர்ள் ஃபிரெண்டு அப்படிங்கிறான் பக்கத்துல உட்கார்ந்து சின்ன பையன் இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பெட்ல படுத்துக்கிட்டுமா எனக்கு ஒரு சூப் வச்சு கொடுங்கமா அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த கறி வெட்டிக்கிட்டு இருந்த பொம்பளை தாங்க இவளோட அம்மா உனக்கு மட்டும் சூப் வேணுமா இல்ல வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேணுமா அப்படின்னு கேட்க எனக்கும் வெளியில் நிற்கிற என்னோட பிஏக்கு மட்டும் கொடுங்கன்னு சரி நீ கொஞ்சம் சூப் ரெடியானதும் எழுப்புற சொல்றாங்க அவங்க அம்மா இது என்னடா புது ட்விஸ்டா இருக்கேன்னு பார்க்க கஸ்டமர் விட்டுட்டு போன உடைய காட்டுறாங்க அது யாருதுனா நம்ம வில்லனோட தாங்க அந்த கைப்பிடி தான் அந்த உடஞ்ச புல்லாங்குழல் அதை வச்சுதான் வேர்ல்டு ஒன்னுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கிறான் ஆனா என்ன பண்றான் ஏன் அந்த புல்லாங்குழல மிஸ் பண்ணான்னு இன்னும் காட்டல கட் பண்ணா வேர்ல்டு டூ காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் கார்ல வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோவே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறா திடீர்னு கார் பிரேக் டவுன் ஆகிட சைட்ல பார்க் பண்றான் உடனே அவங்க வீட்டுக்கு கால் பண்ண நம்ம ஹீரோ எடுத்து ஹலோ சொல்றான் டேய் நீ எப்படிடா எங்க வீட்டுல இருக்கிற போன்ல பேசுற அப்படின்னு கேட்க கட் பண்ணிடுறான் மறுபடியும் கால் பண்ணி நான் கொழு ப்பா அப்படின்னு கேட்க முன்னாடி எனக்கு இந்த மாதிரி தானே பண்ணியிருப்ப அதுக்கு தான் பழி வாங்குறேன்னு சொல்றான் ஹீரோ அது இருக்கட்டும் எங்க அப்பாவை கூப்பிடுன்னு சொல்ல அவர் மீட்டிங்ல இருக்காரு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கிறான் ஹீரோ என்னோட கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படிங்க காரோட ஸ்டேட்டஸ சொல்லு அதை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதான்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறான் ஹீரோ

நடக்குது அப்படின்னு ஹீரோ சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே ஹீரோயின ரசிக்க மறுபடியும் டைம் ஜோனு நார்மல் ஆயிடுது இவனும் டைம் ஸ்கிப் ஆனதை நீ ஃபீல் பண்ணியா அப்படின்னு கேட்க அது எப்படிடா டைம் ஸ்கிப் ஆகும் அதுவும் உனக்கு மட்டும் ஆகும் அப்படின்னு ஹீரோயின் கலாய்க்க மேபி பேரல் வேர்ல்டு கேட்டை யூஸ் பண்ணதோட சைட் எஃபெக்டா இருக்கலாம் அதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல அதே மூட்ல என்னோட காரியை கவனிச்சுக்கடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஹீரோயின் கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டின புக் ஸ்டோருக்கு வர்றான் வில்ல அங்க ஒரு புக் எடுத்து பார்க்க அதுல கிங் பேலஸ்ல இல்ல அப்படின்னு நோட் எழுதி இருக்கு நெக்ஸ்ட் சீன்ல ரிப்பேர் பண்ண கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த மூங்கில் காட்டுக்கு வந்து சேர்றான் அங்க அவனுக்கு அந்த புல்லாங்குழலோட சவுண்டு கேக்குது அப்படியே திரும்பி பார்க்க அந்த பில்லர்ஸ் அங்க அப்பியர் ஆகுது அப்போதான் நம்ம ஹீரோவுக்கு பேலல் போர்ட்ஸ் கணக்கி அந்த புல்லாங்குழல் கன்ஃபார்ம் ஆகுது உடஞ்ச இன்னொரு பீஸ வில்லன் வில்ல வேர்ல்டு டூக்கு வந்து பாடி ஸ்வாப் பண்ணியிருக்கிறான் இன்னும் வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கானோன்னு பார்த்தா ஒரு மினி ஆர்மியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறான் நெக்ஸ்ட் சீன்ல அந்த ராட பத்தின ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காட்டி இறந்தவனோட பிளட்டும் கேம்ளரோட பிளட்டும் அதுல இருந்ததா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் கேம்ல தான் கொலகாரன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்ல எனக்கு ஒரு டவுட் அப்படிங்கிறா ஹீரோயின் கேம்லரையும் ராடால தாக்கியிருக்காங்க அதுல அவன் மயக்கம் போட்டு வந்துதான் சொல்லி அப்படிங்க கொலை பண்ணவன் தப்பிக்கிறதுக்காக சொன்ன பொய்யா கூட இருக்கலாம் ஃப்ரீயா விடுன்னு டீம் சொல்லிடுது நமக்கு கிளியர் ஆக வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்படின்னு மறுபடியும் அந்த ஹார்ட்வேர் ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்துடுறா ஹீரோயின் அங்க வந்து வேற ஏதாச்சும் தடயம் கிடைக்குமான்னு செக் பண்ண ஒரு மொபைல் ஃபோன் கிடைக்குது அந்த பொம்பளைக்கு ட்ரை பண்ணிட்டேன் நாட் அவைலபிள்னே வருது உள்ள வேற ஏதாச்சும் தடயம் கிடைச்சுதான் கேட்க அந்த மொபைல கொடுக்கறான் கலீகு ஏதோ நீ சொன்னதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் நாம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அந்த கேம்ப்ளர் மேலேயே கேஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்னு கேட்க போலீஸ்காரங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது இதை நீட்டாக ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிடுறா ஹீரோயின் அப்போ அங்கே ஒரு ரவுடி கேங்கு நம்ம கண்ணு பார்த்து ஒரு மூணு வருஷம் இருக்குமா இங்கே என்ன பண்ணிங்கிறீங்கோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர யாரா இது அப்படின்னு கேட்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி உன நான் பிடிச்சி உள்ளே போட்டேன் நீங்க வந்து தப்பிச்சு ஓடி போயிடு என்னை போட்டாலும் போட்டுருவானுங்க அப்படின்னு கொலிக்கு சொல்கிறான் டியூடு களத்தில் நானும் இறங்குறேன் சண்டைக்கு ரெடி ஆகி வாங்கடான்னு ஹீரோயின் சொல்ல ஏ ரசகுல்லா இவன் கூட இருந்தால் உன்னே இவனை பூஞ்சிடுவானுங்க ஓடி போயிடு அப்படின்னு சொல்றான் ரவுடி யாரா என் செல்லத்துக்கிட்ட வம்பு இழுக்கிறதுன்னு ஹீரோ என்ட்ரி ஆக நீங்க என்னடா பண்ணுறேன்னு கேட்குறா ஹீரோயின் உன்னோட கார் ரிப்பேர் பண்ணியாச்சு அதுதான் உங்ககிட்ட ஒப்படையிலான்னு வந்தேன்னு சொல்ல உங்க மூணு பேரையும் லைட் காமிச்சு வைக்கிறேன்டான்னு ரவுடி கத்துறான் பாஸ் மூணு பேர் கேங்கெல்லாம் கிடையாது நீங்க அடிச்சுக்கோங்க நான் வேணா ஓரமான வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்றான் ஹீரோ ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஹீரோயினும் கொலிகும் செம்மையா சண்டை போட்டு ஆளுங்களை அடிச்சு போட பாஸ் கத்திய தூக்கிட்டு பின்னாடி வர்றான் நம்ம ஹீரோ களத்துல இறங்கி ஒரு போடு போட இவனை முதல்ல போடுங்க பாஸ் ஆர்டர் போடுறான் கைஸ் ஆளுங்க என்ன தொடுறது எனக்கு பிடிக்காது அதையும் மீறி தொட்டிங்கன்னா ஆர்ஐபி போர்டு மாட்டி விட்டுருவோன்னு சொல்ல அதையும் பார்க்கலாமேன்னு ஓடி வர்றானுங்க அடியாளுங்க நம்ம ஹீரோவும் சும்மா வெளுத்துவாங்க இவங்க ரெண்டு பேரும் வான்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க ஃபைட்டு முடிஞ்சதும் அவனை தனியாக இழுத்துட்டு வந்து உங்கள் கிட்ட லைசென்ஸ் கூட இல்லை நீ எப்படி இங்கே வந்தேன்னு கேட்க இங்குக்கு லைசென்ஸ் எல்லாம் தேவையில்லை உன்னை தேடி ஸ்டேஷன் போயிருந்தேன் அங்கே தான் நீ இங்கே இருப்பன்னு சொல்லி விட்டாங்க அப்படிங்கிறான் ஹீரோ அந்த கேப்பில் மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வாங்கிட்டு வந்து கொழீக் கொடுக்க மூஞ்ச பார்த்தா செம்ம சில்லறை வாங்கினமா தெரியுது அப்படின்னு ஹீரோ கலாய்க்கிறான் ஏதோ லக்ல நீ மிஸ் ஆயிட்ட ஒரு நாள் மாட்டு விடான கொழிவு

ஹீரோ கேட்க ஏன் என்ன ஆச்சுங்கடா ஹீரோயின் நான் என்னோட உலகத்துக்கு கிளம்பி போகப் போறேன் நீ வர்றதுக்கு லேட் ஆகும்னா இப்பவே குட் பை சொல்லலாம்னு நினைக்கிறேன் நான் இல்லாம என்னோட ராஜ்யம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அதுவும் இல்லாம என்னை விட்டுட்டு ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்ட அப்படிங்க ட்ரெயின்லாம் மந்திரவாத ஞாபகம் வந்துச்சு போல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா என்னால திரும்ப போக முடியலன்னு எல்லாம் இல்ல எனக்கு போக விருப்பம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு ஹீரோ ரிப்ளை பண்றான் அப்படியா நான் வர லேட் ஆகும் சோ குட் பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவ்வளவு நாள் பின்னாடி சுத்தினதுக்கு இவ்வளவுதான் போல அப்படின்னு ஃபீல் பண்றான் ஹீரோ ஹீரோவை அந்த கொலிக்கு டிராப் பண்ண நெக்ஸ்ட் டைம் பாக்கும்போது நான் உனக்கு பே பண்ணிடுறேன் ஹீரோ சொல்ல உன் குதிரையோட சேனத்தை செஞ்சது யாரு நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் என்ன திடீர்னு இதை பத்தி எல்லாம் விசாரிக்கிற நான் சொன்னாலும் உன்னால அவங்கள ரீச் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான் அப்ப அந்த லோகோவை காமிச்சு இந்த லோகோவை நான் முன்கூட்டியே பாத்துருக்கிறேன் அப்படிங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல இது என்னோட உலகத்துல உருவாக்கப்பட்ட லோகோ அப்படிங்கிறான் ஹீரோ அப்படியா நீ சொல்றதெல்லாம் நிஜம் அதை நான் நம்பணுமா அப்படின்னு கேட்க என்னோட உலகத்துல நான் கிங்கிடா நான் ஏன் உங்ககிட்ட தேவையில்லாம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இவனும் காண்டாகி கிளம்பிடுறான் கட் பண்ண சீஸ் பண்ண ஃபோனை அனலைஸ் பண்ண சொல்லி கொடுக்க மினிமம் டூ வீக்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இது கொஞ்சம் முக்கியமான கேஸ் அப்படிங்க எனக்கும் ஃபேமிலி இருக்கு நானும் மனுஷன்தான் டெய்லி ஐடிடியூட் மாதிரி தேர்ட்டின் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் ஸோ போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் கிட்ட ஹீரோவுக்கு காசு கொடுத்த விஷயத்த சொல்கிறேன் அந்த பொண்ணு எவ்வளோன்னு கேட்டால் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஹோட்டலில் செக் அவுட் பண்ண காசு கம்மியா இருக்குன்னு கேட்டான் அதான் கொடுத்து விட்டேன் அவனை தான் தெரியுறான் கண்டிப்பா ஏமாத்தாம டபுளா திரும்ப கொடுத்துருவான் அவன் எங்கன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் அவன் அவனோட உலகத்துக்கு போறதா சொன்னான் அப்படிங்க ஒருவேளை நிஜமாவே கிளம்பிடுவானோ அப்படின்னு ஹீரோயினுக்கு டவுட் வந்துடுது கட் பண்ணா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு புக்கை எடுத்து அதுலேருந்து கவிதையை படிக்க அது அப்படியே வாய்ஸ் ஓவரா பின்னாடி ஓட ஆரம்பிக்குது அவனை தேடி வந்த ஹீரோயின் அவனும் குதிரையும் இல்லாம இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்ண நம்ம ஹீரோவும் இவ்வளோனா நாள் நாம எதுக்கு இந்த வேர்ல்ட்ல இருந்தோமோ அந்த பொண்ணே நம்மள கண்டுகாம வான்னு சொல்லிட்டாலே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண கேட்ஸ ஓபன் பண்ணி மறுபடியும் வேர்ல்டு ஒன்னுக்கு வந்துடுறான் அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினோட லவ் என்னாச்சு வில்லன் எதுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் பிஎம் எம் உண்மையிலே யாரு வேர்ல்டு டூல காமிச்ச இளவரசனோட அம்மா உண்மையிலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க கலிக்கும் அந்த லோகோக்கும் என்ன சம்பந்தம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி பிளக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க